ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன நாகாஸ் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியான படத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி நேசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க, படத்தை டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு பழங்குடி கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒரு அபூர்வமான அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா போறான். அது எதுக்காக போறான்னா, ஒரு கொகைக்குள்ள தேன் எடுக்கிறதுக்காக போறான். அங்க அவன் நினைச்ச மாதிரியே ரொம்பவே வித்தியாசமான ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூடுக்கு பக்கத்துல கயிறு கட்டி அதுக்குள்ள கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தேன் கூட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் தலையெட்டி பாக்குது. அதை பார்த்த உடனே பயந்து போய் உயரத்துல இருந்து கீழே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். தண்ணிக்குள்ள விழுந்தவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் அவனை கிராஸ் பண்ணி போகுது. அதை பார்த்த உடனே பயந்து போய் தண்ணியை விட்டு வேகமா வெளியே போகலாம் ட்ரை பண்றப்ப அடுத்து அவனுக்கு என்ன ஆச்சுன்றதை காட்டாமே அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பழங்குடி கிராம மக்கள்லாம் அவங்கவுங்க வேலையை கிராமத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த வேட்டக்காரர் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே பாக்குறதுக்கு ஒரு பைத்தியக்காரமே நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள இருந்து வாய்க்குள்ள இருந்து ஏகப்பட்ட வண்டுகள் வெளியே வருது. அந்த இடத்துல இறந்தும் போயிடுறான். இதை பார்த்த உடனே அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இதே கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு குளத்துக்குள்ள இறங்கி மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிராமத்துல இருக்கிற யாருக்குமே இந்த அளவுக்கு திறமையா மீன் பிடிக்க தெரியாது. இவனையே எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே கிராமத்துல இருக்க ஒரு சின்ன பையன் மெதுவா இந்த ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து, எங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி தெரியா, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரும், இல்ல எங்க கிட்ட இருக்கிற ஏதாவது அதிசயமான பொருள் வேணும்னாலும் கேளு, அதை கூட தரும் அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் டீல் பேசுறான். உடனே ஹீரோ இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஈட்டி எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பையனும் அந்த கிராம மக்களும் அப்படியே ஹீரோவை கோபமா பாக்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப பழமையான ஈட்டி, இந்த ஈட்டியெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தன் டிப் டாப்பா வந்து இறங்குறான். ஹீரோ ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரியே ஹீரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே பக்கத்துல வரான். இவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோட பழைய ஃப்ரெண்டு தான் இவன். இந்த பழங்குடி மக்கள்ல ஒருத்தன் காட்டுக்குள்ள போய் ரொம்ப கொடூரமா இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கான். இவன் மட்டும் வரல, இவன் கூட சேர்ந்து ஒரு வெள்ளக்காரன், ஒரு டாக்டர், அப்புறம் ஒரு பொண்ணுன்னு மொத்தமா ஏகப்பட்ட பேர் இவன் கூட வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஹீரோட ஃப்ரெண்டா இருக்கான் பாருங்க. இவன் தான் பாஸ். வந்தவங்களை கூப்பிட்டு தான் வீட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சு ஹீரோ என்னன்னு விசாரிக்கிறான். என்ன இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கிராமத்துல ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிருக்கான். போனவனை அங்க இருக்கிற சில பூச்சிகள்லாம் உடம்புக்குள்ள போய் அவன் சபிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப கொடூரமா செத்துருக்கான். இந்த மாதிரியே 1500 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிராமத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த காட்டுக்குள்ள நாகாசம் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இருக்கதா மக்கள்லாம் நம்புறாங்க. அதோட இடத்துக்குள்ள அத்துமீறி நுழையிறவங்களுக்கு எல்லாம் சாபத்தை கொடுத்து அது மூலமா வர்ற நோய் அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் பரவ ஆரம்பிச்சு எல்லாருமே கொடூரமா செத்துருக்காங்க. உடனே இந்த பழங்குடி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, நாகாசன்ற அந்த கடவுளை சாந்தப்படுத்துறதுக்காக அந்த கடவுளோட உருவத்தை சிலையா வடிச்சு பல நாட்கள் வழிபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நோய் காணாம போயிருக்கு. இப்ப மறுபடியும் அந்த நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே அந்த காட்டுக்குள்ள நாகாசன்ற கடவுள் இருக்கா இல்லையா, எதனால மக்கள் எல்லாம் சாகுறாங்கன்ற உண்மையை நாங்க கண்டுபிடிக்க போறோம். இதை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய புக்கா நான் ரிலீஸ் பண்ண போறேன். இது மூலமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன். அதுக்காகத்தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த காடுகளை பத்தியும் அந்த இடத்த பத்தியும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். ஒன்னால் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தயவு செஞ்சு நீ எங்க கூட வந்தனா உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இது மூலமா கிடைக்க போற பணத்தை உனக்கும் நிறைய தரேன். அது மட்டும் இல்லாம உன் கண்ணுல ஒரு பெரிய நோய் வந்திருக்கு. அந்த நோயினால உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை போய்கிட்டு இருக்கு. அதுக்கான செலவியை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்களை பத்திரமா அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மறுபடியும் வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட டீல் பேசுறான். இதை கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றான், எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இல்லை, வாழ்ந்தா சிறப்பா வாழணும். அதனால இந்த காசை காட்டி என்ன மோசம் பண்ற வெள்ளம் வச்சுக்காத. எனக்கு என்ன, நீ காட்டுக்குள்ள போகணும் அவ்வளவுதான், உன்னை காட்டுக்குள்ள அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. ஆனா உன் கூட அந்த காட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். ஏன்னா இது ஏன் வேலை கிடையாது, உன்னோட பிரச்சனையை நீ தான் பாத்துக்கணும். உன்னைய நாளைக்கு நான் அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்க. அதை மட்டும் மறந்துட்டேன்னா உங்களால எப்பவுமே அந்த காட்டை விட்டு வெளியே வர முடியாது. நீங்க காட்டுக்குள்ள ஒரு பாதை வழியா போய்கிட்டே இருக்கும்போது பாதையோட ஓரத்துல கவனிச்சுட்டே வாங்க. ஒரு மூணு கல் ஒன்னு சேர்ந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க போற பாதை தப்பான பாதை. பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்க என்ன பண்றீங்க, அந்த காட்டு விட்டு வேகமா வெளியேறி ஓடி வந்துடுறீங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட நல்லா சொல்றான். ஹீரோ தான் கொடுத்த வாக்கு பிரகாரம் அவங்க எல்லாத்தையும் போட்ல தண்ணி வழியா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பாதையோட என்ட்ரன்ஸ்ல அவங்க இறக்கி விட்டுட்டு, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத, உன்னை கரெக்டா நாளைக்கு காலையில வந்து கூட்டிட்டு போறேன், பார்த்து பத்திரமா வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்த போட்டு வழியாவே ஹீரோ கிளம்பி கிராமத்துக்கு போயிடறான். ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவனும் அவனோட டீமும் மெதுவா அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எந்த பாதை வழியா போறோம்னே தெரியல. அப்படி நல்லா இருட்டி நைட் ஆயிருது. இப்படி இவங்க அந்த பாதை வழியா போய்கிட்டே இருக்கும்போது இவங்க டீம்லயே ஒரு டாக்டர் இருக்கான் பாருங்க. அந்த டாக்டர் அந்த பாதையோட ஓரத்துல ஹீரோ சொன்ன அந்த மூணு கல்லை பாக்குறான். எங்க நம்ம போற வழியில இந்த கல்லை பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, இந்த பிளான அப்படியே
இப்போ அடி திருப்பி கூட்டிட்டு போயிருவானோ, நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிருமோன்ற தப்பான எண்ணத்துல அதை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு விட்டுறான். பத்தா அதுக்கு அந்த கல்லை கீழே தள்ளி விட்டுறான். பத்தா அதுக்கு இன்னொரு தப்பையும் பண்றான். அந்த டாக்டர் என்ன பண்றானா, அந்த கல்ல இருக்கிற சிம்பிள் இந்த பாதையில இருக்கோ அந்த ஆபத்தான பாதையில எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். அந்த ஆபத்தான பாதையில தான் நாகாசுன்ற அந்த கொடூரமான கடவுள் இருக்கு. அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு போனா அவங்க சபிக்க போறது மட்டும் இல்லாம அந்த நாகாசுன்ற வித்தியாசமான கடவுள்னால கொடூரமா இறந்து போயிருவாங்க. இந்த பாதைக்குள்ள போடவங்க யாருமே இதுவரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே இல்ல. 1500 வருஷமா லட்சக்கணக்கான பேரு இந்த பாதைக்கு பக்கத்துல போய் இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே இந்த பாதைக்குள்ள போறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இருக்கிற கிராமத்தை கட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஹீரோவோ ஒரு 4-5 போலீஸ் சேர்ந்து வலுக்கட்டாயமா ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க. அது எந்த இடம் பார்த்தா மார்ச்சோரி. இந்த ஆள தெரியுமான்னு கேக்குறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்த உடனே ஹீரோ மிரண்டு போயிடறான். அது வேற யாரும் கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டு கூட போன அந்த வெள்ளக்காரன் தான். இவன் எப்படி இறந்து போயிருப்பான் அப்படின்னு அவனோட பாடியை ஹீரோ நல்லா செக் பண்ணி பார்த்தான். செக் பண்ணி பார்த்த உடனே ஹீரோவுக்கு நல்லா புரியுது. கிராம மக்கள்லாம் சொல்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள ஏதோ இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போன ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அந்த டீமுக்கும் ஏதோ ஒன்று ஆச்சு. அவங்களை அந்த காட்டுக்குள்ள அனுப்பி வச்சது நாம தான். எப்படியாவது அந்த காட்டுக்குள்ள போய் அவங்கள காப்பாத்தணும்னு ஹீரோ முடிவு பண்றான். மறுநாள் காலையில அந்த பழங்குடி மக்கள்ல ஒரு சில பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் கிட்ட கை நிறைய பணத்தை கொடுத்து அந்த காட்டுக்குள்ள போகணும், என் கூட வா அப்படின்னு அவனை கூப்பிடுறான். அந்த சின்ன பையன் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ கூட அந்த காட்டுக்குள்ள இன்னும் 2 பேரை கூப்பிட்டுட்டு மெதுவா போறாங்க. காட்டோட அந்த பாதைக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டெட் பாடியை பார்க்கறான். இதுல இந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு ஹீரோ உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஹீரோட ஃப்ரெண்டு கூட போன ஒரு பழங்குடி மக்கள் ஒருத்தன் தான். அவனோட உடம்புக்குள்ளயும் ஏதோ ஒரு பூச்சி உள்ள போய் அவனை குடஞ்சி கொடூரமா கொண்ட மாதிரி இருக்கு. இந்த டெட் பாடியை ஹீரோ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய வித்தியாசமான பாம்பு மாதிரி ஒண்ணு இவங்களுக்கு பக்கத்துல பிரம்மாண்டமா வந்து நிக்குது. அந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்த உடனே அந்த சின்ன பையனும் சின்ன பையனோட ஆளுக்களும் வாய் அடைச்சு போயிடுறாங்க. ஹீரோ உடனே அவங்க எல்லாரோட வாயையும் மூச்சையும் போத்துறான். கொஞ்சம் கூட சத்தம் போட்டுறாதீங்க, கொஞ்சம் அசைஞ்சா கூட அந்த உயிரை நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளை இங்க இருந்து தர தர இழுத்துட்டு போய் கொடூரமா கொள்ளிடும். அதனால கூடுமான வரைக்கும் வாயை மூடிட்டு எந்த சத்தமும் போடாம ஆடாம அசையாம நெழுங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். அதே மாதிரி இவங்களும் எல்லாரும் சில மாதிரி நிக்கிறாங்க. இவங்களுக்கு பக்கத்துல வந்து நோட்டம் போட்டுட்டு அந்த மிருகமும் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பழங்குடி மக்கள்லாம் இது எந்த மிருகம் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. குறிப்பா கேட்டது யாருன்னா ஒரு சின்ன பையன் தான். அந்த சின்ன பையன் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுறதுனால இவனுக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பழைய கதையெல்லாம் தெரியாது. அதனால ஹீரோ மெதுவா ஷார்ட்டா சொல்றான், உன் கிராமத்துல இருக்கவங்கிட்ட போய் கேட்டுப்பாரு, இதை எல்லாருமே நாகாசன் சொல்லுவாங்க. இதை எல்லாருமே ஒரு காலத்துல கடவுளா கும்பிட்டுருக்காங்க. இதோட இடத்துக்குள்ள அத்துமீறி யாராவது வந்தாங்கன்னா இதுக்கு சுத்தமா பிடிக்காது, இது ரொம்ப மோசமான மிருகம், இதை கடவுள்னு கூட சொல்றாங்க. 1500 வருஷமா சாகாம இன்னும் உயிரோட இருக்கு, இது ரொம்ப இருக்குது இல்லையே, அதிபயங்கரமான ஒரு மிருகம் அப்படின்னு ஹீரோ விழாவதையே சொல்லிட்டு அந்த குரூப் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு இன்னும் காட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறான். ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ளயும் அந்த மிருகத்தோட பாம்பு மாதிரி இருக்கிற கையெல்லாம் வந்து நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் மூச்சு விடாம அமைதியா இருக்காங்க. இப்படி அந்த குகைக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோட ஃப்ரெண்டு இவன் கண்ணு மட்டும் வந்து நிக்கிறான். இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான், மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ மெதுவா கேட்கறான். கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த மிருகம் இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் அந்த மிருகம் அப்படி ஒரு கம்மால அப்படின்னு நசுக்கி நல்லா லாக் பண்ணி பிடிச்சு வச்சிருக்கு. உடனே ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான், அந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாது, காது மட்டும்தான் நல்லா கேட்கும், அதிர்வு நல்லா கண்டுபிடிக்கும், என்ன பண்ற அந்த மிருகத்துக்கு முன்னாடி வேகமா ஓடு, அது உடனே துரத்தும், அந்த கேப்ல மத்த எல்லாரையும் அங்கிருந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு ஹீரோ ஒரு பயங்கரமான ஐடியாவை சொல்றான். அது பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. சொன்ன மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு முன்னாடி ஓட அந்த மிருகம் அவனை துரத்த ஆரம்பிக்குது. அந்த கேப்ல ஹீரோ என்ன பண்றான், மத்த எல்லாத்தையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போலாம் ட்ரை பண்றப்ப அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வசமா அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான். உடனே அவன் என்ன பண்றான், தன் கையில வச்சுக்க சின்ன கத்தியால அந்த மிருகத்தோட உடம்புல பலார் பலாரம் பல தடவை குத்திட்டு ஒரு சின்ன கேப்ல அவங்க எல்லாருமே தப்பிச்சு அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. அந்த கொகையோட எட்ஜில வந்து நிக்கிறாங்க, எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், வேகமா இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிங்க, இனிமே யாரும் இதுக்கு மேல கடவுளை தேடி வந்தேன் அரண்மனையை தேடி வந்தேன்லாம் நினைக்காதீங்க, உங்க உயிரை காப்பாத்திட்டு உங்க ஊருக்கு திரும்பி ஓடுங்க அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் பண்றான். ஹீரோ சொல்றதான் கரெக்ட்னு ஹீரோட ஃப்ரெண்டும் நினைக்கிறான். ஆனா அந்த டாக்டர் இருக்கான் பாருங்க, அவன் மறுச்சு பேசுறான், நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த காட்டுக்கு நடுவுல வரைக்கும் வந்து நம்ம உயிரை பணையம் வச்சிருக்கோம், இது எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் வேணாமா, வந்துட்டு பண்ண வேலையை பாதியிலேயே முடிக்காம போறதா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு அடியில ஒரு அரண்மனை இருக்குன்னு தோணுது, அந்த பேலஸ்ல இந்த நாகாசுன்ற கடவுளை பத்தின டீடைல் கிடைக்கலாம், அதை நம்ம சேகரிச்சுட்டு இந்த உலகத்துக்கு இந்த கடவுளை பத்தி சொல்லி நிறைய சம்பாதிக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட ஐடியா கேட்கறான். உடனே ஹீரோ என்ன சொல்றான், இது தப்பான ஐடியா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் இன்னும் கீழே போலாம் மேல போலாம் பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையை இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இன்னொரு விஷயத்தை நோட் பண்றான், இவங்க எல்லாரோட கழுத்திலையும் நரம்பு பாரு ஏதோ ஒன்னு விஷம் ஏறிக்கிட்டு இருக்கு, என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாரோட கையிலையும் கழுத்திலையும் ஏதோ ஒரு விஷம் வண்டு கடிச்சிருக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் பரவிக்கிட்டு இருக்கு. சரி இந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போலான்னு பார்த்தா
யார் யாருக்கெல்லாம் விஷம் ஏறிக்கிட்டு இருக்கோ அவங்க எல்லாரோட காதுக்கும் ஒரு குரல் கேட்குது. இந்த இடத்துக்கு கீழே ஒரு அரண்மனை இருக்கு, அந்த இடத்துக்கு வேகமா வாங்க, என் சமாதியை திறங்க, என் சமாதியை திறந்தீங்கன்னா உங்க கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொடூரமான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாருமே தலையை பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் இந்த குரல் கேட்கல, ஏன்னா இவனோட உடம்புல விஷம் ஏறல. அப்புறம் தான் ஹீரோ ஒன்று புரிஞ்சுக்கிறான், யார் யாரெல்லாம் விஷம் மட்டும்னால கடிபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரோட கண்ணுக்கும் அந்த நாகாசோட வாய்ஸ் கேட்கும். இவங்க எல்லாருமே அந்த கடவுளோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. அது சொல்றதை மட்டும் இவங்க கேட்கலன்னா ஒன்னும் பைத்தியம் ஆயிடுவாங்க, இல்லை தலைவடிச்சு செத்துருவாங்க. இதனால வேற வழி இல்லாம அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு கீழே போறான். நினைச்ச மாதிரி அங்க ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையோட வாசல்ல ஒரு டயக்ராம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டயக்ராம ஹீரோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான் அந்த ஹிஸ்டரிய. அந்த கதவுக்கு மேல ஏதோ வளவளப்பா ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த இடத்த நெருப்பு பத்த வைக்கிறாங்க. கூப்பு கூப்பு எரிஞ்சு அந்த கதவு மெருவா திறக்குது. உள்ள போய் பாக்குறாங்க, ஒரு பெரிய சமாதி இருக்கு. அந்த சமாதியை திறக்க சொல்லி மறுபடியும் ஒரு குரல் கேக்குது. அதை திறக்கிறதுக்காக ஹீரோ போறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தடுத்து நிறுத்துறான். நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வர வச்சது அந்த நாகாஸ் தான். நம்மள இந்த அரண்மனைக்கு அடியில வர வச்சு இங்க இருக்கிற சமாதியை திறக்க சொல்லுதுன்னா இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, நம்ம முட்டாளாகிட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம், இந்த சமாதியை திறக்க வேணாம்னு ஹீரோட ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்றான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அதோட பேச்சை கேட்கலனா கண்டிப்பா அது உங்களை கொண்டுடும், அதனால சமாதிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு சமாதியை வேகமா திறக்கலான்னு போறப்ப அந்த டாக்டர் குறுக்க வந்து அந்த சமாதியை திறக்கான். பார்த்தா சமாதிக்குள்ள எதுவுமே இல்லை, பச்சை கலர்ல ஏதோ ஒரு லிக்யூட் இருக்கு. அந்த லிக்யூடுக்குள்ள இறங்கி இதுக்குள்ள ஏதாவது புதையலோ புக்கோ ஏதாவது தடையமோ கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். தேடி தேடி பைத்தியமா ஆயிடறான். இப்படி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க கண்ணுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா அந்த நாகாசன்ற கடவுள் வருது. இது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமா ஒரு மிருகம் மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், இந்த நாகாசுன்ற மிருகத்தையும் கடவுளா நினைக்கிற அந்த அரக்கனையும் கொன்னா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து உயிரோட போக முடியும்னு நினைக்கிறான். அதனால தான் கொண்டு வந்த வெடிகுண்டு மருந்துகளை தன்னோட ஜாக்கெட்ல கட்டி அதோட வாய்க்குள்ள நெருப்பு பத்த வச்சு தூக்கி எறியறான். வெடிச்சு செதறது. இப்படி வெடிச்சு செதறனால ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பழங்குடி மக்கள்ல ஒரு ஆளா இருக்கிற அந்த சின்ன பையனை மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. அந்த கொடூர நாகாசுன்ற கடவுளை அந்த இடத்துல கொண்டுடுறாங்க. 1500 வருஷமா யாருனாலே அழிக்க முடியாம இருந்த அந்த மிருகத்தை ஹீரோ அழிச்சிடறான். ஆத்துப்பாத வழியா இந்த இடத்துல இருந்து ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த சின்ன பையனும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இதோட படத்தை வித்தியாசமா பிடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.